ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பசிருசி ரெசிபிஸ் இன் தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு ஈஸியான கேரட் சாதம். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அது தேவையான பொருட்கள்: துருவுன கேரட்டு ரெண்டு எடுத்துருக்கேன், வெங்காயம் ஒன்று, ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன், ஒரு மூணு முந்திரி பருப்பு சின்ன சின்னதாக விட்டு போட்டிருக்கு, இது ரொம்ப ஈஸியானதுங்க. இதுக்கு தாளிக்கிறதுக்கெல்லாம் எதுவுமே தேவை கிடையாது, ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுக்கறதுனால கொடுத்துக்கலாம். இது ஒரு வெங்காயம் பொடியை கட் பண்ணது, பச்சை மிளகாய் கொஞ்சம் பெருசு பெருசா கட் பண்ணிருக்கேன். ஏன்னா பசங்களுக்கு பாக்ஸ்ல போட்டு கொடுக்கும் போது சின்ன சின்னதா இருந்துச்சுன்னா அவங்க வாயில ஆகப்பட்டுரும், அதனால கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸா கட் பண்ணிருக்கேன். இஞ்சி ஒரு சின்ன துண்டு துருந்தது, துருவிய கேரட், லேசா வதங்கும் போதே உப்பு கரம் மசாலா தூள் வாசனை உப்பு ½ டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா பவுடர் ½ ஸ்பூன் வந்து ரொம்ப நேரம் வதங்க வேண்டிய அவசியம் இல்லை. துருவுன கேரட்ன்றதுனால சீக்கிரமா வதங்கிடும், காய் வெந்து வந்துடும் நமக்கு. இப்ப நம்ம வேக வச்சு வடிச்ச சாதத்தை இதோட ஆட் பண்றோம். சாதம் எப்படி வடிக்கிறதுன்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கீழே லிங்க் இருக்கு. நம்ம சாதம் ரெடி ஆயிடுச்சு, மேல கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம். இங்க பாருங்க, நம்மளோட கேரட் சாதம் ரெடி ஆயிடுச்சு.
பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ரொம்ப ஈஸியாக குவிக்காக ரெடி ஆகிடுச்சு நம்மளோட கேரட் சாதம். இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் போடுங்க. எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.